பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். என்னோட ஃப்ரெண்டு அவ படத்தை பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டா. பெனிஷான்றவ படம் லாஸ்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு அவ மட்டும் சொல்றோம், நீ சூப்பரா பண்ணிருக்க, உண்மையிலே நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொன்னா. அவங்க வந்து இப்ப அம்மா வந்து போலீஸ் அடிக்கிறாங்க, நீ அழுவனும், எப்படி அழுவ, அம்மா வலிக்காதீங்கன்னு சொல்லுவே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதே நான் பண்ணேன். நிறைய புழு இருந்துச்சு, முள்ளு காலில் குத்துச்சு, கட்டாப்பூச்சி இருந்துச்சு, ஸ்பைடர் இருந்துச்சு, பல்லி இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு. எங்க அப்பாவை போலீஸ் அடிப்பாங்கல்ல, அடிச்சு சிங்கனி உன்னை விட்டுறது சிங்கனி அப்படி அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. சூர்யா சார் ஏதோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்களே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்க படத்துல அப்படின்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த எபிசோடில் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் பேபி, தெரி பேபி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மோட ட்ரெண்டிங் கேர்ள், டிக்டாக்லாம் கலக்கிட்டு இருந்தவங்க, ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களும் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்த்து இங்கே பேசவே விடுறதில்ல, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஜோசிகா மாயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க பிரவீனா? நல்லா இருக்கண்டாமா. வரும்போதே நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், ஏரியாவோட ஆரம்பத்துலேருந்து இப்போ இங்கே வீட்டோட வாசல் வரைக்கும் பாப்பாக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. வாழ்த்துக்கள், படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இளைஞர் அணியா போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க, இளைஞர் அணி அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை இங்கே ஏரியாவில் இருக்கிற நபர்களா? அவங்களாம் யார்? இல்லை, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச. ஓகே, ஜெய் பீம் நடித்தாச்சு, படம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, செம ஹிட்டு. உங்களுக்கு வர ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல, குட்டி குட்டியாக வாழ்த்து சொல்கிறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்கன்னு என்னென்ன சொல்கிறாங்க? நல்லா பண்ணியிருக்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸோடு வந்தாங்க. அப்படியா? பெரியவங்க எல்லாருமே கீழே, குழந்தைங்க எல்லாருமே கீழே உட்காந்துட்டு. இங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அண்ணா இருக்காங்க, அவங்க அவங்களோட அம்மா அழுதுட்டாங்க. அப்படியா? படம் பார்த்தா? படம் பார்த்து நான் கவனிச்சுட்டே இருந்தேன், சைடில் திரும்பி திரும்பி பார்க்குற அழுதுனே இருக்கிறாங்க. சரி, என்ன சொன்னாங்க உன்கிட்ட? உன்னோட நடிப்பை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க உன்னை பார்த்தோன்னே? சூப்பராக பண்ணியிருக்க, சான்ஸே இல்லை. என்னோட ஃப்ரெண்டு அவ படத்தை பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டான், பெனிஷான்றவ அவ எதுவுமே சொல்ல மாட்டான், அவளுக்கு படத்தை பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே, உட்காந்தா அரை மணி நேரமாக எந்திரிக்கவே இல்லை, பார்த்துட்டே இருக்கிறான். படம் லாஸ்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு அவ மட்டும் சொல்றான், நீ சூப்பரா பண்ணிருக்க, உண்மையிலே நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொன்னான். உண்மையிலே சூப்பரா பண்ணியிருந்தீங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இங்கே வரும்போது, இல்லையே அந்த பாப்பாவோட தங்கச்சி மாதிரி இருக்காங்க, அந்த பாப்பா எங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த பாப்பாவே நான் தான்டா அப்படின்ற மாதிரி. இந்த பாப்பா குட்டி தான் வந்து இந்த கேரக்டர் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட எப்போ வந்து கேட்டாங்க? உங்ககிட்ட வந்து படத்தில் வந்து நடிங்கன்னு எப்போ கேட்டாங்க, அதை சொல்ல முடியுமா? ரெண்டு நான் டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தது பார்த்து கூப்பிட்டாங்க. ஓகே, ஆடிஷனுக்கு இந்த மாதிரி ஆடிஷன் மட்டும் இருக்குது, வர முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3-5 days போயிட்டு இருந்துச்சு. எப்போ? 2019-20? எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது. உங்களுக்கு 5 வயசு இருக்கும்போது? இப்போ என்ன வயசு? 8. அப்பயே நடிச்சாச்சா? சரி, ஓகே. அப்ப கூப்பிட்டாங்க, ஒரு 4-5 ஆடிஷன் போச்சு. போனதுக்கு அப்புறமேட்டு நேரத்தாக்கு கேமரா வேடாக்குள்ள பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க, இப்படி ஒரு சிட்டி கேர்ளா, இப்படி நம்ம படுத்துக்கோ அப்படின்னு ஷாக் ஆயிட்டா தான் வேணும்னு கேட்டேன். அவங்க ஆல்ரெடி அந்த இன்னொரு அந்த கிராமத்திலே இருந்த பொண்ணை பார்த்து வச்சிருந்தாங்க. சரி, ஓகே. என்னன்னு தெரியல, இந்த பொண்ணுதான் வேணும். வீடு பத்திரத்துல எழுதி கையெழுத்த வாங்குங்கடா, கால் சீட்ட வாங்குங்கடா அப்படின்னு. இந்த பொண்ணுதான் வேணும் எனக்கு. அது முடிவு பண்ணியாச்சு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அங்க போய் மீட் பண்ணது யார் யார? சூர்யா சார் எப்ப பாத்தீங்க, மணிகண்டன் எப்ப பாத்தீங்க, லிஜோ எப்ப பாத்தீங்க? என்னை ட்ரெயின் பண்ணுறதுக்கு சூரி மாமான்னு என்னை ட்ரெயின் பண்ண வந்தாங்க, அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது.
அப்புறம் டைரக்டர் கிளிஃபா பார்த்தேன். ஓகே. லிஜோ அம்மா, மணிகண்டன் அப்பா, வசுகுட்டி சித்தப்பா, அவங்கள எல்லாரும் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஓகே. ட்ரெய்னிங்ல இருந்ததா? என்ன மாதிரி ட்ரெய்னிங் உங்களுக்கு கொடுத்தாங்க? அவங்க வந்து இப்ப அம்மா வந்து போலீஸ் அடிக்கிறாங்க, நீ அழுவனும், எப்படி அழுவ, அம்மா வலிக்காதீங்கன்னு சொல்லுவியா, என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ட்ரெய்னிங் கொடுத்தாங்க, அதே நான் பண்ணேன். அடுத்தது ஒரு ஒரு நாளா ஒன்னு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. இப்ப இதெல்லாம் காய்கறி, இதெல்லாம் வந்து ஃப்ரூட், இதெல்லாம் வந்து ஆப்பிள், இதெல்லாம் வந்து பனானா, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி அது மாதிரி நம்ம கண்ணை மூடிட்டு போய் நடந்துட்டு இதுதான் பனானா, இதுதான் தொட்டு தொட்டு பார்த்து சொல்லணும் சொல்லணும் ஓ ஞாபகம் வச்சிருக்கணும். அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உட்காந்து வர பைக் சவுண்டை கேட்கணும், புல்லட்டா, ஆட்டோவா, இல்லை காரா, அது மாதிரி வர பைக் சவுண்டை நம்ம கேட்டு சொல்லணும். அப்படியா? என்ன மாதிரி, எதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் ஆக்டிங்கில் ஏதோ சொன்னாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக அப்படின்னு கேட்டிருப்பீங்கல்ல, சொன்னாங்களா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ ஏன் இப்போ அது சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு நாள் தூங்குற சீன் இருக்கு, எனக்கு எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒரு சவுண்ட் வந்தாலே எனக்கு முழிப்பு வந்துடும், அந்த முழிப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க எனக்கு. ஆஹா, சூப்பர்ல. சரி, அந்த மலைப்பகுதி அந்த மாதிரி ஒரு பெரிய காடு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஷூட் பண்ணாங்க, வெறும் காலில் வந்து நடந்துட்டு இருந்தீங்க செருப்பு இல்லாமல், அதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை என்ன மாதிரி பூச்சியெல்லாம் இருந்துச்சா, ஏதாவது பயந்தீங்களா? நிறைய புழு இருந்துச்சு, முள்ளு காலில் குத்துச்சு, ஒரிஜினல் முள்ளு நிறைய இருந்துச்சு, கட்டா பூச்சி இருந்துச்சு, ஸ்பைடர் இருந்துச்சு, பல்லி இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு. பாம்பு பார்த்தீங்களா? ஒரு அடிப்பட்ட பாம்பு, நாங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது ஒரு அடிப்பட்ட பாம்பு இப்படியே மெத்து கிராஸ் ஆகுது. அப்படியா? இப்ப எதுக்கு நாங்களே எங்க இங்க பாம்பு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம்? சூர்யா சார் ஏதோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்களே, அப்படியா? என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு? ஒரு ஒரு ஃபாரின் சாக்லேட் பிரசன்ட் பண்ணாங்க, ஒரு டவல் பிரசன்ட் பண்ணாங்க, ஜாக்கி டவல் சீ பிரசன்ட் பண்ணாங்க. நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க சூர்யா சார்? பரவாயில்ல, நீங்கள் நடிச்சிருந்தீங்கல்ல அந்த படத்தில். சரிடா, படம் நடித்தாச்சு பார்த்தாச்சு, நீங்கள் வந்து நடித்த போர்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் படம் பார்க்கும்போது மற்றவங்க நடித்ததெல்லாம் படத்தில் தானே பார்த்துருப்பீங்க? லிஜோ அம்மாவாக இருக்கட்டும், மணி அப்பாவாக இருக்கட்டும், அவங்கள எப்படி நடிச்சிருந்தாங்க, உனக்கு எப்படி இருந்தது? எங்க அப்பாவை போலீஸ் அடிப்பாங்கல்ல, அடிச்சு சிங்கனி ஒன்று விட்டுறது சிங்கனி அப்படி, அந்த சீன்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கிரையிங் வர ஆரம்பிச்சிடுச்சு, என்னால அப்ப தாங்கவே முடியல, அவ்வளோ ஒரு இதுவா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு பார்க்கும்போதே. ஆனால் அவங்க அப்படி நடிச்சிருக்காங்கல்ல, ஆனால் அவங்க கூட இருக்கும்போது அவங்க வந்து இப்படி நடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன்கிட்ட சொல்லி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுவாங்களா, நடிச்சு காட்டுவாங்களா, இல்லை நீ பார்த்துருக்கியா ஏதாவது லைவா? அது அந்த ஆக்டிங்குன்னு என்னால் எனக்கு தெரியும், அப்போ என்னன்னு தெரியல, அந்த ஆக்டிங்னே எனக்கு தெரியல. ஓகே. ஒரு ரியலாக நடந்த மாதிரி இருக்கு, ரியலா இந்த மாதிரி அப்பா வடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? ஒரு படமுனே அது தெரியல, ஒரு ரியல் லைஃப் மாதிரி இருக்கு. ரியல்ல நடந்ததுதான் அது. அது உங்களுக்கு தெரியுமா, அந்த கதை ஏதாவது சொன்னாங்களா டைரக்டர், இது உண்மையிலேயே இப்படிலாம் நடந்துச்சு, ஷூட்டிங்ஸ்ல இருக்கும்போது பேசிப்பாங்களா, அதெல்லாம் கேட்டியா? அது எனக்கு மொசுகுட்டி சித்தப்பா இருக்காங்க, அவங்களோட தம்பி சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி இங்கே பக்கு மொசுகுட்டி சித்தப்பாக்கு தெரியும், எங்கேயோ பக்கத்துலேயே தான் நடந்திருக்காங்க. இங்கே நம்ம ஊர்ல ஒரு எங்களுக்கு வந்து பிராக்டிஸ் குடுக்கற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கறதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு. நீங்களும் அந்த 15 நாள்ல இருந்தீங்களா கூட? இருந்தீங்க. என்னென்ன பண்ணாங்க அவங்க கிராம மக்கள் எல்லாம்? எனக்கு ஒரு ஒரு கடின்னு ஒருத்தவங்க ட்ரெயின் கொடுத்தாங்க, அவங்க என்னை விட குட்டி போட்டுதான், அவங்க ட்ரெயின் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சப்பால் போடாமல் எப்படி நடக்கிறது அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க, ஸ்ட்ரைட்டாக பார்த்து எப்படி ஓடுறது நடக்கிறது, அவங்க எப்படி பாஷை பேசுகிறாங்க, அவங்க பேசுறதே வந்து எக்கா அந்த மாதிரி தான் பேசுவாங்க, நம்ம எல்லாம் அக்கா இங்க வாயே அப்படிலாம் பேசுறேன், எக்கோ இங்க வா அப்படின்னு தான் அவங்களே பேசுவாங்களே. அது அவங்க பேசுறது எல்லாமே அவளை பார்த்து பண்ணணும். அப்படியே நான் வந்து அவளை பார்த்து அவ என்ன என்ன எப்படி பேசுறாளோ
எப்படி வந்து அவங்க நடக்கிறா என்ன என்ன எப்படி என்ன பண்ணுறாளோ அவளை மாதிரியே நான் பண்ணணும். ஓகே, அப்படியே மக்கப் பண்ணி அவங்கள மாதிரியே நடிச்சிடணும். ஆமாம், ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு, சூப்பர். அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் நடித்த உடனே கட் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஒன்று சொல்லுவாங்களே, செம்மையாக நடித்த, இந்த சீனை எப்படி நடித்த அப்படின்னு சொல்லி, அது மாதிரி எதாவது ஒன்று உனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னாங்களா பாப்பாக்கு? அப்படிலாம் இல்லை, கேமராமேன் அங்கிள் வந்து சொல்லுவாங்க, ஏண்டி அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐம்பது ரூபாய்க்கு நடிக்கிறே அப்படின்னு, ஐம்பது ரூபாய்க்கு நடிக்கிறேடி அப்படின்னு கேமரால இருந்து இறங்கி சொல்லுவாங்க. அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐம்பது ரூபாய்க்கு நடிக்கிறேடி என்டி இதெல்லாம் இருக்கிறேன். என் கேமராமேன் அங்கிள் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க, இவ வீட்டில் எல்லாமே உண்மையாக பேசுகிறாளா இல்லை எல்லாமே ஆக்டிங்கில் பண்ணுறாளா அப்படின்னு எங்கள் அப்பா கேமராமேன் அங்கிள் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு பேசுகிறதே வந்து நடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றாங்களா? ஆனால் எப்பயுமே இப்படி தான் துருத்துருன்னு. ஆமாம், டிக்டாக்லேயும் இந்த ரீல்ஸ்லேயும் பயங்கர ட்ரெண்டிங்கில். நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வயசுலேருந்து டிக்டாக் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த டிக்டாக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னு அப்பா உங்கள்கிட்ட எப்போ கேட்டார், எப்போ ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம்? ரெண்டு வயசு இருக்கும் போதே அப்பா எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, இந்த மாதிரி அம்மானு நீ இந்த ரூமில் தான் இந்த மாதிரி அம்மானு தரையில் படுத்து அழுகணும். அப்போ அம்மா கிச்சனில் தண்ணி எடுத்துட்டு வர போயிருந்தாங்க வாட்டர் பாட்டிலில். நான் அப்படியே அம்மா 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 அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறேன். ஏ இன்னும் இவ அழுதுட்டு இருக்கிறா, நான் இங்க இருக்கிறேன், எந்த அம்மாவை தேடி அழுகுறா அப்படின்னு எங்க அம்மா கேட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா இப்படி நல்லா படுத்துட்டு ஜாலியா படுத்து சிரிச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ரீல்ஸ் டிக்டாக்கா? ரீல்ஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்ட தான் வந்து நாங்க டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிராங்க் தான் பண்ணிருக்கீங்களா அம்மாவை? ஐடி அடிக்கிறாங்க பாத்தியா உனக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராங்க்கு, அப்புறம் டிக்டாக்கு, அதுக்கப்புறம் மூவி. ஆமாம், சரி. நான் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், இங்கே சிவகார்த்திகேயன் அண்ணா கூட வந்து அவர் தூக்கிட்டு அவர் ஏதோ ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சிவானை எப்போ பார்த்தாரு உங்களை, நீங்கள் என்ன பேசுனீங்க அவர்கிட்ட? ஏ நானும் அப்பாவும் வந்து வருத்தப்படாதல வாலிபர் சங்கத்தில் சிவகார்த்திகேயன் வந்து நாங்கள் போய் பார்த்தோம். ஓகே, டிக்டாக் காட்டணும் நாங்கள் ரெண்டு பேர் பண்ண டிக்டாக்கு. சரி, என்ன கூப்பிடறதுக்காக வேணா கேன பேயலாம், உனத்தான் நான் கூப்பிடுறான் டெய்லி பண்ணாடி அறிய வாங்குறதுக்காக வேணா. அது அந்த டைலாக் நாங்கள் வந்து காமிச்சோம். ஸோ இவங்க சிவகார்த்திகேயனுக்கு சிரிக்கிறாங்க. ஓகே, அப்புறம் ஆரா அவங்களோட பாப்பாக்கு ஆராதனாக்கு வந்து நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். அப்படியா? நீங்களா? என்ன கொடுத்தீங்க? ஒரு பேக்லாம் பண்ணி அழகாக அதுக்குள்ளே ஒரு எங்கள் எனக்கே தெரியாமல் எங்கள் அப்பா ஒரு டெய்லியா உனக்கு கொடுக்க வேண்டியதா, அவ ஆராதனை பாப்பா கொடுத்துட்டாரா? டாடி கொடுக்க வேண்டியது இல்ல, எனக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவள் கொடுத்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ல, அதனால எனக்கு வாங்கிட்டு வந்தா அவள் கொடுத்துட்டா, அது கிஃப்ட் கொடுத்தாச்சு. ஆமா, சூப்பர். அதுதான் சிவா அண்ணாட்ட பேசினதா? அவரு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னாரு, உங்களை பார்த்துட்டு ஒரு பிரைஸ் பண்ணாரு அப்படின்னு அப்பா சொன்னாரு. அப்பவே வந்து பயங்கரமா நடிக்கிற என்னமோ சொன்னாருன்னு சொன்னாங்களே, என்ன சொன்னாரு? அதை பார்த்தோன்னே ஏ இன்னும் இப்படி நடிக்கிற இந்த பொசிஷன்லயே சூப்பரா பண்ணிருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து கண்டிப்பா நீ ஒரு பெரிய ஆள் ஆவ அப்படின்னு ஒன்று சொன்னாரு. இப்போ பாருங்க, ஜெய்பீம் படத்துல நீ இந்த சோசியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதில் மீம்லாம் போடுறாங்க பாப்பாக்காக. சாஞ்சு உட்காந்து கடைசி எண்டு சீனில் கால் மேலே கால் போட்டு, ஜோசிகா பேபி வந்து சூப்பராக நடிக்கிற, இன்னும் வந்து ஃப்யூச்சரில் பெரிய ஹீரோயின் ஆவ, நான் ரொம்ப சூப்பராக நடிக்கிறீங்க, அடுத்தடுத்து நிறையா படம் பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ உன்னோட ஃபேன்ஸ்க்கு படம் பார்த்து உனக்கு வந்து பாராட்டு சொன்னவங்களுக்கெல்லாம் நீ ஒரு தேங்க்ஸ் சொல்கிறியா கேமரா பார்த்து? என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு. சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ்க்கு, டைரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிளுக்கு, சூரி மாமாவுக்கு, என்னை ட்ரைன் பண்ணவங்களுக்கு, 2D டீம்ஸ்க்கு, என்னோட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேட்டும் உங்கள் ஆதரவும் அன்பையும் எனக்கு இன்னும் நிறைய கொடுங்க. சூப்பர். ஸோ இப்போ வந்து தீபாவளிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாமா? உங்கள் ஏரியா உங்கள் வீடெல்லாம் சுற்றி காட்டுங்க. போகலாமா? ஓகே. என்னோட மொத்த டீமும் இவங்க தான், தருண், தர்ஷன், திவ்யா, வா, ஹரீஷ், வா, சுரேந்தர், சுரேந்தர், ரூபி. இதுதான் வந்து நம்ம ஜோசிகாவோட அந்த இளைஞர் அணின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஓட்டி இருந்தாங்களே, அந்த இளைஞர் அணியோட சப் பிரான்ச் இவங்கலாம். ஹரி படை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்து சொல்லு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நீ நல்லா நடிச்ச.
நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்து, சூப்பராக இருக்கும். பாப்பா நடித்ததை பார்த்துருப்பீங்க, படம் டோட்டலாகவே ஜெய்பி மூவி எப்படி இருக்குது உங்களுக்கு, எப்படி இருந்துச்சு பார்த்த வரைக்கும்? நல்லா தான் இருந்துச்சு, ஒர்க் மூவி சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்தாக நல்லா நடிச்சிருந்தாங்க, ஒர்த் ஒரு அஞ்சாறு வாட்டி பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு படம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க படத்தில் அப்படின்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. Subscribe and share to AvalGlitz and please don't forget to ring the bell. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.